வணக்கம். இது லீஜேஸ் ஏ டு ஜெட் சேனல். பெண்கள் தங்கள் உடம்பில் ஒவ்வொரு மாதமும் நிகழ்கிற மாற்றம் பற்றியும், குழந்தைங்கிற அற்புதம் உருவாக்கி வெளியாவது பற்றியும் அவசியம் முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்போதான் கருவின் வளர்ச்சி பற்றியும் அதை பாதுகாப்பது குறித்தும் அறிய முடியும். அதற்காக தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. இந்த பதிவுல கர்ப்பப்பையில் உண்டாகும் மாற்றம் குறித்தும், நிறைய பெண்கள் அறிந்திராத எக்டோபிக் பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியே உண்டாகும் கர்ப்பம் பற்றியும் விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி, மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை தமிழில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா என்னோட பதிவுகளை உடனுக்குடன் பார்க்கலாம். பெண்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் தேவைப்படும் கருமுட்டைகளை கருப்பை தான் கொடுக்குது. முதிர்ச்சி அடையாத இந்த கருமுட்டைகள் கருப்பையில் கொஞ்சம் திரவத்தால் நிரப்பப்பட்ட சின்ன சின்ன அறைகள் போன்ற கட்டமைப்பில் சேமிக்கப்படுது. இந்த நுண்ணறைகளை தூண்டி கருமுட்டைகளை முதிர்ச்சியடைய வைக்கிறதுக்கு மூளையின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள பிட்யூட்ரி சுரப்பி சில ஹார்மோன்களை கருப்பைக்கு அனுப்புது. இந்த ஹார்மோன்கள் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் LH, சுருக்கமா தூண்டக்கூடிய ஹார்மோன்கள்னு பேரு. ஒவ்வொரு மாதமும் பிட்யூட்ரி சுரப்பி இந்த ஹார்மோன்களை இரத்த ஓட்டத்தில் சுரக்க வைக்குது. இரத்த ஓட்டத்தின் மூலமா கருப்பையை அடையும் ஹார்மோன்கள் நுண்ணறைகளை தூண்டி கருமுட்டைகளை முதிர்ச்சியடைய வைக்கும். இப்படி கருமுட்டைகள் முதிர்ச்சியடையும் போது இந்த நுண்ணறைகள் பெண்களுக்கு முக்கியமா சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வெளிவிடும். குறிப்பிட்ட அளவை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இரத்தத்தில் அடைந்தவுடன் பிட்யூட்ரி சுரப்பி LH அதாவது லூட்டினைசிங் ஹார்மோனை சுரந்து நுண்ணறைகளை தூண்டி நன்கு முதிர்ச்சியடைந்த ஒரு கருமுட்டையை வெளிவிட வைக்கும். கருமுட்டை வெளிவரும் இந்த செயல்பாட்டை ஓவியுலேஷன் சொல்றோம், அதாவது கருமுட்டை விடுப்பு. இந்த கருமுட்டை தான் ஃபெலோபியன் குழாயில், அதாவது கருக்குழாய் வழியாக பயணித்து உயிரணுக்களுக்காக காத்திருந்து பின் கருவுறுதலை நிகழ்த்துது. இப்படி எல்லா பெண்களுக்கும் ஃபெலோபியன் குழாய் அதாவது கருக்குழாயில்தான் கரு உருவாகுது. பின் கரு வளரவும் ஆரம்பிக்கும். இந்த கரு உடனடியாக கருப்பைக்குள் வந்து சேர்ந்து வளர ஆரம்பிக்காது. தினமும் இரண்டு இரண்டாக பிரிந்து இறுதியில் கருப்பையை அடையும் போது கிட்டத்தட்ட 100 செல்களாக பிரிந்திருக்கும். கரு உருவாகி 4-5 நாட்கள் கழித்து கருக்குழாயின் தசைகளோட சுருங்கி விரியும் தன்மை காரணமா கருக்குழாயில் உருட்டப்பட்டு கருப்பையை அடையுது. இந்த 4-5 நாட்களுக்குள் கருவானது 16 செல் அளவுக்கு வளர்ந்திருக்கும். இயற்கையாக கரு உருவாக கருக்குழாய் ஆரோக்கியமாக இருக்கிறது அவசியம். கருக்குழாய் பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கு அடைப்பு ஏற்பட்டு கரு நகர்ந்து செல்ல முடியாமல் கருக்குழாயிலேயே தங்கி வளர ஆரம்பிக்கும். இதுதான் டியூபல் பிரெக்னன்சி அல்லது எக்டோபிக் பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பப்பைக்கு வெளியே உண்டாகும் கர்ப்பம்னு சொல்றோம். பொதுவாக கர்ப்பப்பைக்கு வெளியே உண்டாகும் கர்ப்பம் 90% ஃபெலோபியன் குழாய் அதாவது கருக்குழாயில் தான் நிகழுது. மெல்லியதான இந்த கருக்குழாய் கருவோட சில நாள் வளர்ச்சியை மட்டும்தான் தாங்கும். கரு வேகமாக வளர ஆரம்பிக்கும் போது கருக்குழாயால் அதன் வளர்ச்சிக்கு விரிந்து கொடுக்க முடியாமல் கருக்குழாய் சிதைவடையுது. இந்த நிலையில்தான் வயிற்றில் தாங்க முடியாத வலியும் அதிகமான உதிரப்போக்கும் ஏற்படுது. கர்ப்பப்பையில் அல்லாமல் இப்படி கருக்குழாயில் கரு வளர்வது தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே ஆபத்துதான். இனி ஏன் இப்படி வெளிப்புற கர்ப்பம் ஏற்படுதுன்னு காரணங்களை தெரிஞ்சுக்கலாம். கருக்குழாயில் ஏதேனும் நோய் தொற்று இருந்தால் கருக்குழாய் பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லது 40 வயதிற்கு மேல் கருத்தரிப்பவர்களுக்கும் அல்லது பாலியல் நோய் உள்ளவர்களுக்கும், பலமுறை அபார்ஷன் அல்லது கருக்கலைப்பு செய்தவர்களுக்கும், முதல் குழந்தைக்கு வெளிப்புற கர்ப்பம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது குழந்தையின்மை பிரச்சனைக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட காரணங்களா சொல்லப்படுது. எக்டோபிக் பிரெக்னன்சியின் அறிகுறிகள்னு பார்த்தா,
கழுத்து, தோள்பட்டையில் ஏற்படும் வலி, அதிக வயிற்று வலி, அதிக இரத்தப்போக்கு, சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படும் வலி, இது மாதிரியான அறிகுறிகள் 4-10 வாரங்களில் ஆரம்பிக்குது. இது போன்ற அறிகுறிகளை உணர்ந்தால் கைனகாலஜிஸ்ட் அதாவது மகப்பேறு மருத்துவரை உடனடியாக அணுகி ஆலோசனையை பெறணும். மருத்துவர்கள் ஹார்மோன் பரிசோதனை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் கர்ப்ப பரிசோதனை மூலம் இடம் மாறிய கர்ப்பத்தை உறுதி செய்தால் சிகிச்சைகளை பரிந்துரைக்கிறாங்க. கருக்குழாய் அடைப்பை 50% லேப்ரோஸ்கோபி சிகிச்சையின் மூலமே சரி செய்யலாம். அது தவிர ஒவ்வொரு பெண்ணுக்கும் இயற்கையான முறையில் கருத்தரிக்க 2 கருக்குழாயில் 1 கருக்குழாய் ஆரோக்கியமாக இருந்தாலே போதுமானது. கருக்குழாயில் பாதிப்பு இருந்தால் அறிகுறிகள் கொண்டு மருத்துவ ஆலோசனை பெற்று சிகிச்சை எடுத்துக்கிறதன் மூலமாகவும் அடுத்த கருக்குழாயின் ஆரோக்கியத்தை தெரிந்து கொண்டு அது நன்றாக இருக்கும் பட்சத்தில் 6 மாத காலம் காத்திருந்து கருத்தரிக்கலாம். இதற்கு இதை பற்றிய விழிப்புணர்வு அவசியம் தேவை. மேலும் இது போன்ற மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவுகளை தமிழில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.